இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் என்றியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மக்கள் தலைவர் தாசி சுப்ரா காலமானார். மலேசிய இந்திய சமூகத்தினரால் மக்கள் தலைவர் என்று போற்றப்பட்ட டத்து சுப்ரா என்ற தாசி சுப்பிரமணியம் காலமானார். அவருக்கு வயது 77. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உடல் ஆரோக்கியம் குன்றி சுய நினைவு இழந்த நிலையில் படுத்த படுக்கையாக இருந்து வந்த தாசி சுப்ரா இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8:05 மணியளவில் பட்டாளஞ்சேயாவில் உள்ள அவரின் இல்லத்தில் தமது இறுதி மூச்சை விட்டார். மாயிக்காவின் துணைத் தலைவராகவும் முன்னாள் துணை அமைச்சராகவும் பதவி வகித்த தாசி சுப்ராவிற்கு புவன்ஸ்ரீ தீனா சுப்பிரமணியம் என்ற மனைவியும் 2 ஆண் பிள்ளைகளும் 1 மகளும் உள்ளனர். சிகாமத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான தாசி சுப்ரா கடந்த 1970 மாயிக்கா பெருந்தலைவர் துன் சம்பந்தன் அவர்களால் அரசியலுக்கு கைப்பிடித்து அழைத்து வரப்பட்டவர் ஆவார். பின்னர் தாசி வே மாணிக்காவின் எழுச்சிமிக்க அரசியலில் மின்னிய முக்கிய தலைவராக சுப்ரா போற்றப்பட்டவர் ஆவார். 1968 மலாயா பல்கலைக்கழகத்தில் 2வது உலகப் போருக்கு பிந்திய இந்தியர்கள் என்ற ஆய்வினை சுப்ரா சிறப்பாக மேற்கொண்டதன் காரணமாக முதுநிலை பட்டம் பெற்று துன் சம்பந்தனின் கவனத்தை ஈர்த்தவர். பேரா மாநில ஸ்லீம் ரிவர் லீமா பிளாஸ் எனும் ரப்பர் தோட்டத்தில் 1944 அக்டோபர் 26 பிறந்த சுப்ரா அங்குள்ள தோட்ட தமிழ் பள்ளியில் 6 ஆண்டு வரை தாய்மொழியை கற்றவர். பின்பு ஸ்லீம் ரிவர் இடைநிலைப் பள்ளியில் சீனியர் கேம்பிரிட்ஜ் வரை பயின்றவர். அவருடைய பள்ளிக்காலத்தில் ஸ்லீம் ரிவருக்கு சைக்கிள் மூலம் பயணித்தவர். தம் படிப்பில் மிகவும் கவனம் செலுத்தி படித்ததனால் வெற்றியும் கண்டார். அதன் பின்னர் எஸ்டிபிஎம் கல்வியை கிள்ளானில் உள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார். அவ்வாண்டு சோதனையில் அதிக மதிப்பெண்களை பெற்று சிறந்த தேர்ச்சி அடைந்தார். இவருடைய கல்விக்கு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆதரவு வழங்கியது. 1970 சுப்ராவை துன் சம்பந்தன் அழைத்து வந்து மாயிக்கா தலைமையகத்தின் நிர்வாக செயலாளராக பொறுப்பில் அமர்த்தினார். அன்றைய இளம் பட்டதாரியாக மாயிக்கா பொறுப்பில் அமர்ந்த சுப்ரா கட்சியின் அமைப்பின் நிலையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி நேர்படுத்தி நெறிப்படுத்திய தலைவர் ஆவார். அவர் காலத்தில்தான் மாயிக்காவுக்கென்று ஒரு கட்டமைப்பு உருவானது. தான்ஸ்ரீ மாணிக்கா தலைமையில் துன் சம்பந்தனுக்கும் அமரர் தான்ஸ்ரீ மாணிக்க வாசகத்துக்கும் இடையில் தலைமைத்துவ பூசல் ஏற்பட்டு அரசாங்கத்தின் தலையீட்டில் தலைமைத்துவ மாறுதல் ஏற்பட்ட போது கட்சியின் தலைவர் பொறுப்பை தான்ஸ்ரீ மாணிக்காவிடம் ஒப்படைத்துவிட்டு துன் சம்பந்தன் பதவி விலகினார். மாணிக்கா தலைமை பதவிக்கு வந்தவுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை சுப்ரா ஏற்றார். அன்றைய பிரதமர் துன் அப்துல் ரசாக்கின் அன்பை பெற்ற டத்தோ கு பத்மநாபனுடன் இணைந்து 1974 பொது தேர்தலில் சுப்ரா களம் கண்டார். டத்தோ பத்மா தலோகமாங் நாடாளுமன்ற தொகுதியிலும் டத்தோ சுப்ரா டமன்சரா நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்று தங்கள் அரசியல் பயணத்தை தொடங்கினர் என்பது வரலாறாகும். மறைந்த சுப்ராவின் இறுதிச் சடங்கு நாளை மறுநாள் ஜூலை 7 வியாழக்கிழமை நடைபெறும் என்று அவரின் குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். 1MDB ஊழலில் சிக்கிய முன்னாள் பிரதமர் டத்தோஸ்வி நஜீப் துன்ரசாக்கை சிறைச்சாலையில் தள்ள வேண்டும் என்று தாம் கூறியதாக சொல்லப்படுவதை அம்னோ துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் இன்று வன்மையாக மறுத்துள்ளார். நஜீப் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்று அம்னோவின் 2வது தலைவர் கருதுகிறார் என்று ஏசிய டைம்ஸ் சஞ்சிகை தம்மை தவறாக மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது என்று முகமது ஹசன் குறிப்பிட்டார். நஜீபிற்கு நியாயமான விசாரணை கிடைக்க வேண்டும் என்று மட்டுமே தாம் சொன்னதாக முகமது ஹசன் இன்று தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். பழமைவாதம் பேசி ஆங்கிலத்தை படிக்க வேண்டாமென அறைகூவல் விடுத்திருக்கும் ஹடி அவாங் பாஸ் கட்சி தலைவராக இருப்பது துரதிருஷ்டவசமானது என்று சரவா மாநில அமைச்சர் அப்துல் கரீம் ரஹ்மான் வர்ணித்துள்ளார். ஹடியின் இத்தகைய குறுகிய மனப்பான்மை மலேசியாவில் போட்டியிடும் தன்மைக்கு ஊறு விளைவிக்கும் என்றும் அவரின் யோசனையை பின்பற்றுவது சரிவையே கொண்டுவரும் என்று அந்த சரவா அமைச்சர் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான மலேசியாவின் சிறப்பு தூதராக இருக்கும் ஹடி அவாங் ஆங்கிலத்தை முன்னெடுப்போர் காலனித்துவ மனப்பான்மை கொண்டு
காலனித்துவ முதலாளிகளுக்கு சேவகம் செய்யும் அடிமைகள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஹடியின் இந்த கருத்தானது அவரின் ஆழமற்ற மனப்பான்மையை சித்தரிக்கிறது என்று அப்துல் கரீம் குறிப்பிட்டார். முடிந்தவரை பல்வேறு மொழிகளை அறிந்திருப்பது உலகின் பிற பகுதிகளுடன் சிறந்த தொடர்பு முறைக்கு மிக முக்கியம் என்பதை கிணற்று தவளையாக இருக்கும் ஹடிக்கு தெரியாமல் போனது வியப்பை அளிக்கவில்லை என்று அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார். நினைக்கிறேன் சூப்பர். அப்ப நீ போன மாதிரி தான் சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பூ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகருன்னு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பூ. பிகேஆர் கட்சி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள வேளையில் சிலாங்கூர் குவாலலங்கார் தொகுதியின் பிகேஆர் தலைவராக ஹரிதாஸ் ராமசாமி வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் தடயவியல் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் எந்த மாற்றமும் இல்லை என்று மறு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தொகுதியின் புதிய பிகேஆர் தலைவராக ஹரிதாஸ் ராமசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்ற போதிலும் தேர்தல் களத்தில் தம்முடன் போட்டியிட்டு தோல்வி கண்ட அனைவரையும் அரவணைத்து தொகுதியை வழிநடத்தப் போவதாக ஹரிதாஸ் ராமசாமி உறுதி கூறினார். அதேவேளையில் தம்முடைய வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் ஹரிதாஸ் ராமசாமி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வெற்றிக்காக உதவி செய்த உங்கள் அனைவருக்கும், அதாவது எனக்காக ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் என மிக்கவும் நன்றி. அதுபோல என் கூட இருந்து போட்டி போட்டு அவங்க தோத்தர்களாக இருந்து தோத்திருந்தாலும் வெற்றி தோல்வி வந்து சகஜம். ஸோ அவங்க கூடயும் சேர்ந்து என் கூட சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றா திருப்பி இந்த தொகுதியில் வந்து நம்ம சேவைகளை செய்யணும். மக்களுடைய பிரச்சனைகள் நம்ம பார்த்து நான் அவங்களுக்கு வந்து நம்ம சேவைகள் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தொகுதி மக்களுக்கு நிறைவான சேவையை வழங்கும் வகையில் குவாலலங்கார் தொகுதியில் பிகேஆர் கட்சியின் சேவை மையம் கூடிய விரைவில் திறக்கப்படும் என்று திசைகள் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஹரிதாஸ் ராமசாமி தெரிவித்தார். பஹாங் பரா அருகில் ஃபெல்டா மங்குவாங் நிலக்குடியேற்ற பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இன்று காலையில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் போது மாது ஒருவர் தொலைபேசி இணைப்பு கம்பியினால் கழுத்து இறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வேளையில் அவரின் கணவர் தலையில் கடும் காயங்களுக்கு ஆளானார். வீட்டின் பின்கதவு வழி நுழைந்த கொள்ளையன் உறங்கிக் கொண்டிருந்த மாதுவை கொன்றுவிட்டு அவரின் கணவரையும் கடுமையாக தாக்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று பரா மாவட்ட போலீஸ் தலைவர் டிஎஸ்பி குமரன் ஞானசேகரன் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் இன்று காலை 10:45 கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அவ்வீட்டிற்கு விரைந்த போலீசார் 52 வயது மாது கம்பியினால் கழுத்து இறுக்கப்பட்டு இறந்து கிடந்த வேளையில் அவரின் கணவர் கடும் காயங்களுடன் மீட்கப்பட்டதாக குமரன் ஞானசேகரன் குறிப்பிட்டார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரின் விடுதலையை புத்ராஜியா அப்பீல் நீதிமன்றம் இன்று ரத்து செய்தது. 48 வயதுடைய அந்த ஆசிரியர் எதிர்வாதம் புரிய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வழக்கில் ப்ராசிக்யூஷன் தரப்பு குற்றச்சாட்டை நிரூபித்துள்ளது என்று மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற டாக்டர் ஹனீபா ஃபரக்குல்லா தமது தீர்ப்பில் தெரிவித்தார். மொஹமத் நோர் ஜைனி என்ற அந்த ஆசிரியர் கடந்த 2016 அக்டோபர் அம்பாங்கில் உள்ள தொடக்கப்பள்ளியின் இசைக்கல்வி வகுப்பறையில் இக்குற்றத்தை பொறிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் 15வது பொது தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறலாம் என்று ஜாசிகா எதிர்பார்ப்பதாக அதன் பொதுச் செயலாளர் ஆந்தனி லா தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இவ்வாண்டு பிற்பகுதியில் பொது தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை செலவின உயர்வு, பணவீக்க அதிகரிப்பு உள்ளிட்ட பலதரப்பட்ட பிரச்சினைகளை நாடு எதிர்கொண்டுள்ளதால் அடுத்த ஆண்டு தேர்தல் நடத்தப்படுவதற்கான சூழல் இருப்பதாக ஆந்தனி லா அவரிடம் கூறியுள்ளார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஐ பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். ஜோஹோர் பர்மாஸ்டையா கம்போங் பக்கார் பாத்து கிராமத்தில் 26 வயதுடைய தமது மனைவியையும் கை குழந்தையையும் வெட்டி கொன்றதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் அந்த இரட்டை கொலைகளை புரிந்ததற்கான காரணம் இன்னமும் மர்மமாகவே உள்ளது என்று ஜோஹோர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத் கமருல் ஜமான் மாமட் தெரிவித்தார். நேற்று மதியம் அந்த ஆடவரின் வீட்டில் நடந்த இச்சம்பவத்தில்
25 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழியை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தவிர அவ்வாடவருக்கு மனோநிலை பரிசோதனையும் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி கால்வாயில் விழுந்ததில் காரின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிக்கொண்ட மாது ஒருவர் நீரில் அடித்துச் செல்லப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டார். இச்சம்பவம் இன்று காலை 8:40 மணி அளவில் பஹாங் ஜலான்குவந்தான் பக்கான் சாலையில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து துரித வேகத்தில் சம்பவ இடத்திற்கு வந்தடைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் நீரின் வேகத்தில் அந்த மாது காரோடு அடித்துச் செல்லப்படுவதை தடுத்து அம்மாதுவை காப்பாற்றினர். தலைக்குப்புற கிடந்த புரோட்டோன் சாகா காரிலிருந்து அம்மாதுவை மீட்க தீயணைப்பு படையினர் சுமார் 20 நிமிடம் போராடினர். நகரசம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினரின் தனிப்பட்ட அதிகாரி மாது ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் புகார் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் நண்டா மாரூஃப் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 30 ஏப்ரல் 26 இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஹோட்டலில் நடந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் மாது ஒருவர் போலீசில் புகார் செய்திருப்பதை நண்டா மாரூஃப் உறுதி செய்தார். இதுகுறித்து தற்போது புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரச மலேசிய போலீஸ் படையில் கடந்த 11 ஆண்டுகளாக தனது சேவையை வழங்கி வந்த போலீஸ் மூப்ப நாய் பிரிவான K9 சேர்ந்த பாட் என்ற நாய் நேற்று இறந்தது. மூப்பின் காரணமாக 13 வயதுடைய அந்நாய் பிற்பகல் 3 மணியளவில் தனது இறுதி மூச்சை விட்டது என்று பஹாங் குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் பிரிவு தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளது. ஒரு நாயின் அகவை 13 என்பது மனிதர்களில் 91 வயதுக்கு நிகரானதாகும் என்று போலீஸ் பிரிவு கூறுகிறது. கடந்த 2012 முதல் 2014 ஆண்டு வரையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை முறியடிப்பதில் பாட் என்ற அந்த மூப்பனாய் மிகப்பெரிய பங்களிப்பை போலீஸ் துறைக்கு வழங்கியதாக பஹாங் மாநில சிஐடி தலைவர் முகமது யூஸ்ரி ஓஸ்மான் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மரணம் அடைந்த K9 பிரிவைச் சேர்ந்த தோ மூப்பனாய் புதைக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே பாட் மூப்பனாயும் அடக்கம் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அவ்விரு நாய்கள் ஆற்றிய சேவைக்காக அங்கு ஒரு நினைவு பூங்கா எழுப்பப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்ஹாட். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.